தற்போதைய அண்மை செய்தி, தமிழகத்தை கேட்காமல் சென்னையில் இருந்து ஆந்திராவுக்கு ஆக்சிஜன் அனுப்பியது குறித்து ஹைகோர்ட் தானாக முன்வந்து விசாரணை நடத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், விவரம் என்ன? இரண்டாவது அலை காரணமாக வட மாநிலங்களால் கடுமையான ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. இதனால பல உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தமிழகத்திலும் இப்போது தற்போது ஆக்சிஜன் பற்றாக்குறை என்பது நிலவி வருகிறது. இந்த நிலையில தான் மத்திய அரசினோட உத்தரவின் பேரில் ஸ்ரீபெரும்புதிலிருந்து 45,000 கிலோ ஆக்சிஜன் ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டதாக தகவல் வெளியாகின. தமிழகத்திலிருந்து வெளி மாநிலங்களுக்கு ஆக்சிஜன் அனுப்பும் போது தமிழக அரசு நிர்வாகத்திடம் எந்தவித கலந்தாலோசனையும் ஈடுபடாமல் மத்திய அரசு வந்து ஒரு தன்னிச்சையாகவே இந்த முடிவை எடுத்ததாக தெரிய வந்தது. இதுக்கு எதிர்கட்சிகளும் கடுமையான கண்டனம் தெரிவித்தன. மேலும் வந்து இது தொடர்பாக உரிய விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றெல்லாம் எதிர்கட்சிகள் கட்சியினர் வந்து கேட்டுக்கொண்டிருந்தனர். இந்த நிலையில தான் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி தலைமையிலான அமர்வு வந்து தமிழகத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட ஆக்சிஜன் மற்றும் அந்த ரெம்டிசிவிர் மருந்து பிற மாநிலங்களுக்கு அனுப்பி வைப்பது தொடர்பாக தாமாக வழக்கை முன்வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறது. இந்த இது தொடர்பாக வேறு மாநிலங்களுக்கு அனுப்பி விவகாரம் தொடர்பாக தமிழக அரசினுடைய நிலை என்ன, அவங்களுடைய விளக்கம் என்ன என்பது குறித்து தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் கேட்டறிந்து 2:30 மணிக்கு தெரிவிக்குமாறும், 2:30 மணிக்கு இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாகவும் தலைமை நீதிபதி அமர்வு அறிவித்திருக்கிறது. பிற மாநிலங்களில் ஏற்பட்டக்கூடிய அந்த நிலைமை, அதாவது அந்த ஆக்சிஜன் பற்றாக்குறை என்ற நிலைமை தமிழகத்திற்கு வந்துவிடக் கூடாது என்றும் நீதிபதிகள் வந்து அறிவுரை தமிழக அரசுக்கு அறிவுரை தெரிவித்திருக்கிறார்கள். ரமேஷ், தாமாக முன்வந்து உயர்நீதிமன்றம் இதனை வழக்காக எடுத்திருக்கிறது, அப்போ இந்த வழக்கினுடைய தீவிரத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்? பொதுவாக முக்கிய அவசர முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளில் தான் இது போல வழக்குகளை தாமாக முன்வந்து எடுத்துக்கொள்ளும். ஏனென்றால் மற்ற வழக்குகள் நிறைய பொதுநல வழக்குகள் விசாரணை என்பது இருக்கும். எனவே இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு நீதிமன்றமே, உயர்நீதிமன்றமே, அதுவும் தலைமை நீதிபதி அமர்வே இந்த வழக்கை தாமாக முன்வந்து எடுத்துக்கொண்டது என்றால் அதனுடைய முக்கியத்துவமும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்றால் இந்த செய்தித்தாள்கள் வந்த செய்தி, அதே போல எதிர்கட்சிகள் விடுத்துள்ள அறிக்கைகள், இதெல்லாம் பார்த்துதான் தலைமை நீதிபதி இந்த ஒரு தாமாக இந்த வழக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு மதியம் இது தொடர்பான முக்கிய ஏதாவது ஒரு உத்தரவுகளை பிறப்பிப்பார் என்று நாம் எதிர்பார்க்கலாம். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.